ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபுல் நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஷாப்பிங் பிளாக் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு வாங்கினா அந்த ஸ்லைம், அந்த ரெண்டு ஜெல்லி ஸ்லைம் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கோலான்னு சொல்லிட்டு குட்டி பாட்டில் இருந்ததில் இது தான் நான் அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன். ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஜெல்லி ஸ்லைமில் நார்மலாக விளையாடிருக்கோம், பட் வந்துட்டு இது வந்து மிரர் மாதிரி இருக்கு, கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் அது கையில் எடுத்தோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சில்னஸ் வந்துட்டு என் கையில் இருந்துச்சு, செம்ம சில்னஸ். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வளர்ந்த ஜெல்லி ஸ்லைமை கூட எவ்வளோ சில்னஸ் இல்லை. ரியலாகவே ஒரு வேளை இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்கான்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த பாட்டிலை விட்டு எடுக்கும் போது அது அப்படியே தண்ணி வந்துட்டு இப்போது ஜெல்லி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரியலாகவே வந்துட்டு ரொம்ப அவசமாக இருந்தது. இது வரைக்கும் நான் விளாட எல்லா ஜெல்லி ஸ்லைம்லையுமே விட இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஜெல்லி ஸ்லைம்னா என்ன, நான் வந்துட்டு இந்த பேர்லூர் ஸ்லைம் மட்டும்தான் விளாடிருக்கேன், வேறு எந்த ஜெல்லி ஸ்லைம்லையும் நான் விளாடினது கிடையாது. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் அப்படியே என் கையில் வச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணாடி பறி தெரியுது. இப்போ பாருங்கள், அப்படியே அந்த தரையில் வச்சுனா உண்மையால் தண்ணி வந்துட்டு கீழே கொட்டியிருக்க மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே தரையிலே விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் நேரம் விட்டுட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஸோ கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்த்தா அப்படியே உண்மையால் அந்த கலரே காணும், எங்கே அந்த பர்பிள் கலர் போச்சுன்னே தெரியல. நான் சும்மா அந்த பாட்டில் மாதிரி வச்சேன். ஸோ பாட்டில் இருந்து அப்படியே தண்ணி கொட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது உண்மையிலே கலர் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் எடுத்து பார்த்தேன். இல்லை, கலர் போகல, அது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருந்தது. அப்படியே கீழே வச்சோன்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தண்ணி மாதிரி தெரியுது, கலரே தெரியல. மற்றபடி கையில் வச்சு விளையாடும் போது நல்லா செம்மையாக இருக்குது. நான் வந்துட்டு இதில் பபிள்ஸ் ட்ரை பண்ணேன், ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரா வச்சு இது பண்ணும்போது தெரியாமல் உறிஞ்சிட்டோன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரிஸ்க் மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் பபிள்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணல. வேணால் நீங்கள் வந்து அந்த நார்மல் ஸ்லைமில் நம்ம இப்படி தூக்கி போட்டு பபிள்ஸ் பண்ணுவோம்ல, அது கண்டிப்பாக வந்துட்டு டேஞ்சர்லாம் கிடையாது, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்குது. பட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரா வச்சு பண்ணும்போது நம்ம தெரியாமல் நம்ம மீனையும் நம்ம உறிஞ்சிடுவோம், ஸோ ஊதுறதுக்கு பதிலாக. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் பண்ணல. ஸோ பார்த்திங்கன்னா ரியலாகவே செம்மையாக இருக்குது, அதை வச்சு விளாண்டே இருந்தால் டைம் போகிறதே தெரில, அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்லைம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து வந்து பேர்லூர் ஸ்லைம் பார்க்கலாம். பேர்லூர் ஸ்லைம் நான் எல்லா இதுலேயும் ரிவ்யூ போட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் எதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சின்ன ஸ்லைமில் தான் நான் இது வரைக்கும் பேர்லூர் ஸ்லைம்லேயே விளாடிருக்கேன். பட் எவ்வளோ பெருசில் நான் விளாட்னது கிடையாது. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இந்த பாட்டிலோடைய கலரில் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அது ரொம்ப டார்க்கான ஒரு கிரேப் கலர். ஸோ செம்மையாக இருந்துட்டு இருந்தது. நல்லா வந்துட்டு ஜெல்லி ஸ்லைம் மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரியே தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி கையிலலாம் ஒட்டாமல் இருந்தது. ஃபஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கையில் ஒட்டினா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பட் வந்துட்டு அப்புறமா ஒட்டலை. ஸோ இது வந்துட்டு சொல்கிறதுக்கு எதோ இல்லை, இதோ ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே தான் வந்து இருந்தது. நான் ஏற்கனவே நிறையா ஜெல்லி ஸ்லைம்லாம் நான் வந்துட்டு போட்டிருக்கேன், பட் பெருசாக வச்சு நம்ம கையோடய பெருசாக கொஞ்சம் வச்சு விளாடும் போது நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா நம்ம வந்து விளாட்டே இருந்தேன். நம்ம ஸ்லைம் எடுத்தோனாலே பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக விளாட்டே தான் இருப்போம், டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்துட்டு அந்த கோலா ஸ்லைமில் தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது என்னன்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு நான் ஏற்கனவே விளாட்னதுனால நல்லா தான் இருந்தது. பட் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன இது. ஸோ அதனால தான் இது பண்ணேன். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நான் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் அந்த ரெண்டு ஸ்லைம் இருக்குது. நான் அதையுமே கூட சீக்கிரம் என்னோடய வீடியோவில் நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் இதில் கொஞ்சம் விளாட்டு ரிவர்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது மேக்னெட் மாதிரி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தெரியும் வீடியோவில். ஸோ ரிவர்ஸில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது பாருங்களேன். ஆக்சுவலி நான் அதை நல்லா தான் விளாட்டுருந்தேன், பட் நான் அதை ரிவர்ஸில் காமிக்கும் போது இப்போ அந்த பாக்ஸ்லேருந்து இழுக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்களேன். இப்போ நான் காட்டுறதை பாருங்கள், அந்த மேக்னெட் மாதிரி அதுவே இழுத்துக்கிற மாதிரி நம்ம ரிவர்ஸில் பார்க்கும் போது அப்படி தெரியுது. பட் நீங்கள் வந்துட்டு நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாக்ஸ்லேருந்து ஸ்லைம் வந்துட்டு கீழே போட்டேன். ஸோ அதை வந்துட்டு ரிவர்ஸாக பார்க்கும் போது கீழேருந்து மேலே போகுது. அவ்வளோதான். அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ பார்க்கலாம், அதுவே வந்துட்டு தானாக வருது. ஸோ செம்ம சூப்பராக இருந்துங்க ரிவர்ஸில் பார்க்கும் போது. ஸோ இன்னும் நிறையா நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் கலர்ஃபுல் லேட்டஸ்ட் ஜங்ஷன். பை பை.